எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு உபாஸ்டெக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த கீரை என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? இது நிறைய இடத்துல அழகுக்காக வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த கீரை என்னென்னா லச்சக்கெட்ட கீரை. இந்த கீரையோட மகத்துவம் தெரியாமலே நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இதோட மகத்துவத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இதனால் நம்ம என்னென்ன யூஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கீரையை இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நடுவில் இருக்கக்கூடிய காம்பை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது இரத்த பொரியலுக்கு ரொம்ப ஒரு சுவையானது. தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் நறுக்கிக்கலாம். இது வந்து ஒரு இரத்தம் வாங்கியிருக்கேன், மட்டன் கடையில் வாங்கிக்கோங்க, உறையாத இரத்தமாக தான் தருவாங்க. இந்த இரத்தத்தை நம்ம வந்து மசிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது மசிச்சு ரத்தம். இதை நீங்கள் வந்து கையாலையும் மசிக்கலாம், அல்லது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட மசிக்கலாம். பட் கையால் மசிங்கும் போது அது ரொம்ப ஒரு தெளிவாக நீங்கள் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் வாங்கும் போது அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரத்தம் உறைஞ்சி தான் இருக்கும். நல்லா கையால் மசிச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ரொம்ப சத்து, அதோட இந்த ரத்த பொரியலுக்கு ரொம்ப ஒரு சுவை கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ பட்டை மிளகாய், நான் 6 பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது அந்த நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த லச்சக்கெட்ட கீரை இருக்கு இல்லையா, அந்த கீரையையும் இந்த வெங்காயத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அதுவும் அந்த எண்ணெயிலேயே நல்லா பாயில் ஆயிரும். அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த மசிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை சேர்க்க வேண்டியதான். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா உப்பு வந்து ரத்தத்துலேயே அவங்க சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த லச்சாக்கட்ட கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணம். விட்டமின் ஏ அண்டு சி சத்துக்கள் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வாத நோய், கால் முட்டி, கணுக்கால் வீக்கம் இதுக்கெல்லாம் இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பலனை தரும். இப்போது தண்ணி எல்லாம் வத்திரும். ரொம்ப அருமையான இரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நார்மலான இரத்த பொரியல் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த கீரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அதனுடைய உண்மையான சுவையை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். அதோட இந்த இரத்தத்தில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூவையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. உடல் எடை குறையிறதுக்கும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல் சேராமல் இருப்பதற்கும் இந்த கீரை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. கொத்தமல்லி தலைகளையும் மேலே தூவி இறக்கிடுங்க. ஸோ இந்த நச்சுக்கெட்ட கீரை, இதுக்கு பேர் நச்சுக்களை எல்லாம் உடலில் உள்ள நச்சுக்களை அகற்றும். அதனால் இந்த கீரை நச்சுக்கெட்ட கீரை. இதை வந்து பேச்சுவாக்கில் லச்சக்கெட்ட கீரை ஆயிடுச்சு. இதோடு இந்த இரத்த பொரியலையும் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். உடலுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நான்வெஜ் ரெசிபி அண்டு சத்துள்ள லச்சக்கெட்ட கீரை ரெசிபி. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க. மேலும் பல ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுவோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.